ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல்லாகிட்டே வருதடா. இந்த சமீபத்தில் டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம்ல. சார் இப்போ கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க சார். ஒரு பெரிய இடிமலை சார், அப்படியே வெடிச்சு விழுது ஓகேங்களா. அந்த டைமில் சுற்றி இருக்க எல்லா மிருகமும் அப்படியே பயந்து ஓடுது. அப்போது ஒரு நொண்டி ஒட்டகச்சிங்க சார், அது ஓட முடியாமல் கீழே கிடக்குது. அதை நான் ஓடி போயிட்டு அதை தூக்கி என் ஷோல்டரில் வச்சு அதை காப்பாற்றுறேன் சார். ஸ்க்ரீனு கிளியும் சார், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் ஹீரோ சார். அதாவது தியேட்டரில் இல்லை, எடிட்டிங் ரூம்ல நானே கிழிச்சிருவேன். ஹீரோ சார், நான் உங்களை பிரேமில் கொண்டு வரதே கஷ்டம், நீங்கள் என்னென்னா ஒட்ட வச்சு வேறு தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு நான் போய் டிஸ்கவரியில் தான் போய் லென்ஸு வாங்கிட்டு வரணும் சார். இப்பெல்லாம் காமிச்சா தான் சார் என் ஃபேன்ஸ் பிடிக்கும். இப்படி வச்சுக்கலாம் சார், லாங்கில் கேமரா வச்சுக்கிட்டு ஹீரோ சார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. இந்த ஷார்ட்டை ஓப்பனிங்கில் வச்சோம்னா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலோட படம் பேசும். அப்படியே சார் என்ன நல்லா பில்டப் பண்ணி எடிட் பண்ணுங்க சார், என் ஃபேன்ஸுக்கு அதான் சார் பிடிக்கும். உங்களை பில்டப் பண்ணி படம் எடுக்கணும்னா நீங்க தான் ப்ரொடியூசரா இருக்கணும். சம் ஐடியா, இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதையே கதையாக வச்சு ஒரு படம் பண்ணாண்ணா.